गुड मॉर्निंग स्टूडेंट्स சரி இப்போ நம்ம பார்க்க போற பாடம் வந்து புவியியல்ல ஆறாவது பாடம் என்ன பாடம் புவியியல்ல ஆறாவது பாடம் என்ன பாடம்னா தமிழ்நாட்டின் இயற்கை பிரிவுகள் 212 ஆம் பக்கத்துல இருக்கு இந்த பாடம் என்னது 212 ஆம் பக்கத்துல இந்த பாடம் இருக்கு இந்த இயற்கை பிரிவுகள்னா என்ன நம்ம ஆல்ரெடி முத பாடத்தை பார்த்த ஞாபகம் இருக்கா முத பாடத்துல என்ன சொல்லப்பட்டுள்ளது இந்த முத பாடத்துக்கும் இந்த ஆறாம் பாடத்துக்கும் நிறைய கன்னியாகுமரி
ராமன வரணும், அடுத்தது விருதுநகர், தென்காசி, தென்காசி, இப்படி என்னது ஆறு மாவட்டங்களா இருந்து பிரிஞ்சிருக்கு. ஏன்னா திருநெல்வேலி என்ற ஒரு மாவட்டம், இதே மாதிரி சென்னை மாவட்டம். ஆனா இப்படி சென்னை மதுரையில இருந்து பிரிஞ்சிருக்கு. ஏன்னா இப்படி ஒரு 13 மாவட்டங்களாக இருந்து கடந்த ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக எத்தனை ஆயிட்டு 32 மாவட்டங்களாக இருந்துச்சு. எத்தனை மாவட்டம்? 32. அதுக்கு பிறகு ஒரு 5 மாவட்டம் பிரிச்சாங்க. ஏன்னா 5 மாவட்டம் பிரிச்சாங்க. கடைசியா 2 மாவட்டம் பிரிச்சது என்னதுன்னா கள்ளக்குறிச்சியும் நமக்கு அருகாமையில் இருக்கிற தென்காசி. கடந்த வருடங்கள்ல பிரிச்சாங்க, தென்காசி மாவட்டங்கள் பிரிச்சாங்க. அதெல்லாம் குற்றாலம் அங்க போயிட்டு நம்ம இங்க வந்து இப்படித்தான் ஒரு கொஞ்சம் ஆழ்த்தம் பண்ண வர. ஆக இப்ப 32+5 37 மாவட்டங்கள் இருந்து இருக்குது. நம்ம இந்தி நம்ம தமிழ்நாட்டில் மொத்த எத்தனை மாவட்டங்கள்? 37 மாவட்டங்கள். நீங்க முன்னால படிச்சிருப்பீங்க, சின்ன வயசுல படிக்கும்போது எப்படி 32 மாவட்டம் படிச்சிருப்பீங்க, அப்படித்தானே? இல்ல, இப்போ வந்து எத்தனை நம்ம தமிழ்நாட்டு மாவட்டங்கள்? 37. வருவாய் கோட்டங்கள் எத்தனை இருக்குன்னா 76. எனது வருவாய் கோட்டங்கள் எனது வருவாய் கோட்டங்கள் எத்தனை இருக்கு? 76 இருக்குது. அதுக்கடுத்து என்னன்னா வட்டங்கள். வட்டம் எனது இப்ப நாங்களே வட்டம் பாளையங்கோட்டை வட்டம் இருக்கலாம், அது மொத்தம் என்ன 226 வட்டம் இருக்கு. எத்தனை வட்டம் இருக்கு? 226 வட்டம் இருக்குது. அது மட்டும் இல்லாம வருவாய் கிராமங்கள் 16,564 வருவாய் கிராமங்கள் இருக்கிறது. அடுத்த மாநகராட்சி 15 இருக்கு. மாநகராட்சி 15, நகராட்சி 125, ஊராட்சி ஒன்றியங்கள் 385, பேரூராட்சி 561, கிராமங்கள் 12,618, மக்களவை தொகுதிகள் 39, சட்டமன்ற தொகுதிகள் 244. இப்போ லாஸ்டா நடந்த எலெக்ஷனுக்கு மொத்தம் எத்தனை? தமிழ்நாட்டில் 39, புதுச்சேரி 1, மொத்தம் 40 தொகுதி. ஏன்னா ஆனால் சட்டமன்ற எலெக்ஷன்ல 234 தொகுதிகள். இதுதான் இந்த அரசியல் பிரிவு. என்ன எம்எல்ஏ எத்தனை? 234. எம்பி எத்தனை? 39. இப்படி அரசியல் பிரிவாக என்பது காணப்படுகிறது. இந்த அரசியல் பிரிவுகள் வந்து என்பது இவ்வளவு பிரிச்சிருந்ததுன்னா இது அவ்வளவு மக்களுடைய நன்மை. இதுல கிராமம் நமக்கு பஞ்சாயத்து எலெக்ஷன் நடக்கல, மெம்பர், கிராம நிர்வாக, பஞ்சாயத்து தலைவர், இதெல்லாம் தேர்ந்தெடுப்பாங்க. அரசியல் பிரிவாக வச்சு எலெக்ஷன் நடத்திருப்பாங்க. அதற்கடுத்து என்ன கூறப்படுவதுனா இயற்கை பிரிவுகள். இயற்கை பிரிவுகள் என்ன? நான் முதல்ல சொல்லியிருக்கேன், இயற்கை பிரிவுகள் நம்ம இயற்கை மனிதனால் படைக்கப்படாமல் இறைவனால் படைக்கப்பட்டது, அப்படிதானே? அப்படி என்ன இருக்கு? முதல்ல சொல்லியிருக்கா இது வந்து எல்லைகள். இயற்கை பிரிவுகள் மேற்கே எதிர்க்கு? மேற்கு தொடர்ச்சி மலை. கிழக்கே மேற்கு? கிழக்கு தொடர்ச்சி மலை. சரி, முதல்ல இந்த மேற்கு தொடர்ச்சி மலை பார்ப்போம். இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில என்ன இருக்கு? இது வந்து எனது நம்ம இதுக்கு வந்து ஒரு எல்லையாக இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலை ஒரு தொடர்ச்சியான மலை. இங்கதான் பல கணவாய்கள் உள்ளது. பாலக்காட்டு கணவாய், வேற செங்கோட்டை கணவாய், ஆரவாய் மலை கணவாய் போன்ற கணவாய்கள் எல்லாமே எங்க இருக்கு? நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கு. எனக்கு பாலக்காட்டு கணவாய், ஆரவாய் மலை கணவாய், செங்கோட்டை கணவாய் என்ற கணவாய்களும் எங்க இருக்கு? நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கு. இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில பல சிறிய மலைகள் காணப்படுகிறது. என்னென்ன மலைனா நீலகிரி மலை. நீலகிரி மலை உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஊட்டி வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ளது. ஏன்னா இது வந்து என்னன்னா நல்ல உயரமான மலை. இங்கெல்லாம் உயரமான சிகரம் தொட்டப்பட்ட சிகரம் வந்து காணப்படுது. இந்த நீலகிரி மலையெல்லாம் காணப்படுது. மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதி. ஏன்னா இங்கதான் இது தொட்டப்பட்ட சிகரம் காணப்படுகிறது. அடுத்து ஆனைமலை தமிழ்நாட்டில் எனது கேரள மாநிலத்தில் எல்லைப் பகுதியில் அமைந்தது. தமிழ்நாடு மற்றும் கேரள மாநில எல்லைப் பகுதியில் இருந்து காணப்படுகிற மலை என்பது ஆனைமலை. இது என்னதுதான் நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில ஒரு பகுதி. அடுத்தது பழனி மலை, ஏலக்காய் மலை, வருசநாடு மலை மற்றும் ஆண்டிப்பட்டி மலை, இப்படி ஏகப்பட்ட மலைகள் வந்து என்ன பண்ணுறது காணப்படுது. இந்த மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் என்பது காணப்படுகிறது. அடுத்த மகேந்திரகிரி மலை குன்றுகள். மகேந்திரகிரி எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நமக்கு தெரிஞ்ச இடமா? நம்ம ஆரம்பி மொழி பேருக்கு பார்த்துருக்கீங்களா? மகேந்திரகிரி காவல்குளம். காவல்குளம்
நம்ம காவல் கிணறுல வந்து பார்க்கறதுல ரைட் சைடுல ஒரு மலையில ஒரு பெரிய இது இருக்கு. என்ன அது கூட எங்கதான் மேற்கு தொடர்ச்சி மலையில தான் அமைந்து இருக்கிறது. என்ன நம்ம குற்றால மலை குற்றாலெல்லாம் போகலாம், அதெல்லாமே என்ன மலைனா மேற்கு தொடர்ச்சி மலைதான். அந்த மேற்கு தொடர்ச்சி மலை மிக நீளமான மலை. என்னது கேரளா மற்றும் என்னது கேரளா தமிழ்நாட்டில் இருந்து ஆக்கிரமித்துக் கொண்டு இருக்கிறது. இந்த மலையை இந்த மலையால் மலையை வந்து ஏகப்பட்ட எனது உயிர்வாழ் ஜீவன்களும் மற்றும் மலை சார்ந்த பொருட்களும் நிறைய கிடைக்கிறது. இதுதான் எனது மேற்கு தொடர்ச்சி மலை. கிழக்கு தொடர்ச்சி மலை என்னன்னா ஜவ்வால் மலை, கந்தராய மலை, சேர்வராய மலை, இந்த மூன்று மலைகள் எங்க இருந்தா கிழக்கு தொடர்ச்சி மலை. இது என்னது இது மிக நீண்ட மலை. இது வந்து இங்கிருந்து மேற்கு பக்கம் வரைக்கும் இது இந்த மலை காணப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை வந்து ஒரு தொடர்ச்சியற்ற மலை. அதாவது இப்போ இது வந்து நமக்கு தெரியும் வருவு சேர்ந்து பாருங்க அங்கிருந்து ஆரம்பிக்கிற மலை இங்க இருக்கு வருவு சேர மலையால போகும். ஏன்னா தொடர்ச்சியான மலை எது மேற்கு தொடர்ச்சி மலை. ஆனா இந்த கிழக்கு தொடர்ச்சி மலை வந்து இது வந்து ஒரு தொடர்ச்சியற்ற மலை. தொடர்ச்சியற்ற மலைனா ஒவ்வொரு குன்றுகளாக காணப்படுகிறது, தொடர்ச்சியான மலை கிடையாது. ஆனும் மிக நீளமான மலை என்று கூறப்பட்டுள்ளது. சரியா இதுதான் இதுல வந்து என்னென்ன சேரங்கள்னா சேர்வராய மலை, பழனி மலை, முருக மலை, வேற மலையெல்லாம் குட்டிராய மலை, முகனூர், வலச மலை பல மலைகள் வந்து இது கிழக்கு தொடர்ச்சி மலையில காணப்படுகிறது. இதில் கொல்லி மலை, பச்சை மலை, இதெல்லாம் இதெல்லாம் மூலிகை மருந்துகள் வந்து அதிகமாக எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறது இந்த மலையை வந்து என்ன பண்ணுது பயன்படுகிறது. இப்படி வந்து என்னது மலைகள் வந்து உனக்கு ஆறு மலைகள் ஒரு நாட்டுக்கு நம்ம நாட்டில் வந்து ஒரு மாநிலத்துக்கு ஒரு அரணை. இந்தியாவுக்கு அரணை என்னன்னா நம்ம இமயமலை, மேற்கு தொடர்ச்சி மலை, தென்மேற்கு பருவக்காற்று தடுத்து அதுக்கு வந்து நல்லா மலைப்பொழிவு தருது, வட்டார நீரூற்றாக இருக்கிறது. அது மட்டும் எதிர் நாடுகள் வந்து உள்ள தடை செய்கிறது தான். ஆனால் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலை நமக்கு என்ன பாதுகாப்புனா நல்ல மலைப்பொழிவை தருகிறது. ஏன்னா ஒரு மலைப்பொழிவை தருகிறது, வன உயிரிகள் இங்கே பயன்படுகிறது. அதே மாதிரி ஒரு சில ஆறுகள் பிறப்பிடமாக காணப்படுது. அந்த ஆறுகள் பிறப்பிடமா அடுத்தது நான் அந்த ஆறுகள் வச்சுடுவேன். இப்படி மலைகள் வந்து நமக்கு உதவிகரமாக இருக்கிறது. அதுக்கடுத்து என்னன்னா சமவெளிகளை பார்த்தோம். இந்த சமவெளிகள் வந்து என்ன சமவெளிகள், அதாவது வந்து ரெண்டு சமவெளிகளால் பிரிக்கப்படுகிறது. ஒன்று உள்நாட்டு சமவெளி, இன்னொன்று கடற்கரை சமவெளி. இந்த உள்நாட்டு சமவெளினா என்ன, இப்போ நம்ம தாமரை யார் பார்த்துருக்கோம் அப்படி கொங்கராயன் பற்றி பக்கத்தில் பாரு, கொங்கராயன் பற்றியிலிருந்து ஆறு பக்கம் நிறைய மண்ணாக இருக்கும் அப்படிதானே, அதுதான் எனது சமவெளி பகுதி. கடற்கரையோர பாருங்க நல்ல மண்ணாலாக காணப்படுது, சமமான பகுதிகள். என்ன அந்த சமமான பகுதிகளை சமவெளிகள் என்று அழைக்கிறோம். இது வந்து என்னன்னா உள்நாட்டு சமவெளினா இது நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சமவெளி, நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய சமவெளி, இதுதான் எனது உள்நாட்டு சமவெளி பாருங்க. இது அதிகமாக ஆற்றுப்படுகை ஓரங்களில் காணப்படும் பகுதிகள் என்பது சமவெளி பகுதிகள், உள்நாட்டு சமவெளிகள் என்று அழைக்கப்படுகிறது. ஆற்றுப்படுகை ஓரங்களில் நடைபெறுகிறது. அடுத்தது கடற்கரை சமவெளிகள் என்ன, கடற்கரை ஓரங்களில் பார்த்துக்கோம் கடற்கரை ஓரங்கள் சமவெளி பகுதியாக இருக்கிறது. என்பது கடற்கரை சமவெளிகள். இப்படி எல்லா வளமும் இங்கே இருக்கு. நம்ம ஒரு இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய வளங்கள் அனைத்துமே இங்கே இருக்குன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறது. அதுக்கடுத்து பிடபூமி, பிடபூமினா என்ன பிடபூமி, பிடபூமி என்பது பிடபூமி, அதாவது இதை நமக்கு நம்ம தற்கால பிடபூமி என்னது இருக்கிறது அப்படிதான். இங்கே வந்து என்னது இது வந்து இந்த மண் வளமும் மிக்க மண்ணாகும். இந்த பிடபூமி வந்து முக்கோண மையம் கொண்டது, 6,00,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. இந்த தக்காள பிடபூமி நம்ம நாட்டில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு, பிடபூமியும் காணப்படுகிறது. இப்படி எல்லா வளமும் வந்து நம்ம தமிழ்நாட்டில் காணப்படுது. அடுத்ததுனா முக்கியமானது இப்போ வடிகால் அமைப்பு. வடிகால் அமைப்புனா என்ன, வடிகால் அமைப்பு வடிகால் வடிகால்னா ஒரு நீர் சேமித்து வைக்கப்படும் அப்படிதான் நீர் செல்ல முடியும். அதாவது ஆறுகள் தமிழ்நாட்டில் வந்து அதிகமான ஆறுகள் காணப்படுகிறது அப்படிதான். நம்ம தமிழ்நாட்டில் ஆறு உனக்கு தெரிஞ்ச ஆறு பேரெல்லாம் நீ நேசம் சொல்லிப்பார். என்ன ஆறுதான் இருந்தது, காவிரி, வைகை, தாமிரபரணி, பாலாறு, இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சாரு அவ்வளோதானே. ஏன் நம்ம படிச்சிருப்போம் அந்த ஆறுகளை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த முதல்ல பார்க்கக்கூடிய ஆறு என்னன்னா வரியால் அமைப்போம். முதல்ல பார்க்கக்கூடிய ஆறு காவிரி ஆறு. என்ன இந்த காவிரி ஆறு நமக்கு தெரியும், கர்நாடகாரும் நமக்கு தராத கர்நாடகம் நமக்கு அதிகமாக சண்டையினால எந்த சண்டையாக இருக்குன்னா முதல்ல இந்த காவிரி பிரச்சனை தான். ஏன்னா இந்த காவிரி ஆறு இது இங்க அதிகமான இடங்கள பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் வருது. இது வந்து என்னன்னா தஞ்சை மாநகரத்தில் வழியாக இருக்குது, கடற்கரைக்கு செல்கிறது. கடலூர், வேளாண்மையம், தஞ்சை, திருச்சி போன்ற இடங்கள் தான் இருக்குது. இந்த காவிரி ஆறு வந்து இருக்குது.
வருகிறது. இந்த காவிரி ஆறு இது எங்க இருந்து உற்பத்தி ஆகுதுன்னா கிழக்கு தொடர்ச்சி மலையில் எனது உற்பத்தி ஆகிறது. கிழக்கு தொடர்ச்சி மலையில் எனது உற்பத்தி ஆகிறது. அது மட்டுமல்லாது கிழக்கு தொடர்ச்சி மலையில உற்பத்தி அப்படின்னா காவிரி காவிரி ஆறு அதுக்கு பாலாறு கர்நாடகாவின் மேலாறு மாவட்டத்தில் எல்லாமே கர்நாடகாவில் உற்பத்தி ஆகும். ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ள சார்ந்திருக்கு மலை அப்படிதான் அப்படிங்கிறது வந்து பாலாறு பாலாறு மற்றும் தென்பெண்ணை ஆறு வைகை தாமிரபரணி போன்ற ஆறுகள் வந்து இந்த நம்ம விவசாயம் மற்றும் நிலங்களுக்கு பாதித்து மக்களின் தண்ணீர் தேவை வந்து நம்ம தண்ணீர் தேவைகளுக்கு வந்து இந்த வடிகால் அமைப்பு பயன்படுகிறது. இதில் குறிப்பாக என்ன சொல்றதுன்னா நம்ம தாமிரபரணி ஆறு எடுத்துக்கிட்டா இது வற்றாத நதி. எல்லா ஆறுமே முடியணும் பத்தினும் நல்லாவே ஜூன் மாசம்லாம் பார்த்தா வழி கல்லலர் ஆற்றுல இறக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டேங்கர்ல நான் ஒரு வருஷம் பார்த்தேன் டேங்கர்ல கொண்டு தண்ணி வச்சுதான் கூட வாங்கி ஆற்றுல இறக்குறாங்க. எதுக்கு இங்க தண்ணி கிடையாது. ஆனா நம்ம தமிழ்நாட்டு நம்ம திருநெல்வேலியில எப்பவும் பாருங்க நம்ம தாமரை யார் இருந்து வட்டா வளம் கொண்டாரு என்னைக்காவது வச்சிருக்கீங்க நீங்க யாரா பாத்திருக்கீங்களா பார்க்கவே இல்லை. ஏன்னா நமக்கு அது ஒரு கிரேஸ் கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட். அது மட்டும் இல்லாம வைகை வைகை வந்து அதிகமாக இங்க மேற்கு தொடர்ச்சி மலையில இங்கிருந்து உருவாகி மதுரை மதுரை போன்ற மதுரை அந்த நீர்ப்பாசனத்திற்கு பயன்படுகிறது. அப்படி வந்து நம்மளுது பயன்படுகிறது. எப்படி அதற்கடுத்து என்னன்னா இவ்வளவு இது இதெல்லாம் இது நம்முடைய நீர்ப்பாசனத்திற்கு மிகவும் உதவிகரமாக இருக்கிறது வழியால் அமைப்பு. அதற்கடுத்து என்னன்னா காலநிலை. காலநிலை என்ன என்பது இப்போ நம்ம இருக்கக்கூடிய காலம் என்ன காலம் தான் மழைக்காலம். மழைக்காலம் கோடைக்காலம் குளிர்காலம் இதுதான் இது காலநிலைன்னு சொல்றோம். ஏன்னா குளிர்காலம் எப்பொழுது நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டா நான் அமைஞ்சிருந்தேன் சொல்றேன். குளிர்காலங்கிறது ஜனவரி டு என்னது ஜனவரி டு பிப்ரவரி. அடுத்தது கோடைக்காலம் மார்ச் டு மே. அடுத்தது தென்மேற்கு பருவக்காற்று காலம் வந்து என்னது ஜூன் டு செப்டம்பர். வடகிழக்கு பருவகாலம் அக்டோபர் டு டிசம்பர் ஆகியவை வந்து என்னது இந்த காலங்களை குறிக்கிறது. இந்த காலங்களில் காலநிலையில் என்ன இப்போ ஜனவரி டு பிப்ரவரி நமக்கு தெரியும் நல்லா குளிரா இருக்கும். ஜனவரி டு பிப்ரவரி நல்ல குளிர்காலம். அதுக்கடுத்து என்னன்னா மார்ச் டு மே வந்து என்னன்னா நல்ல வெயில் கோடைக்காலம் நல்ல வெயில் அடிக்கும். அதனால நம்ம ஏப்ரல் மே வந்து ஸ்கூல் லீவ் விடுதாங்க லீவ் விடுதாங்க அப்படிதானே. அதுக்கடுத்து என்னன்னா தென்மேற்கு பருவக்காற்று இது வந்து மும்பை போன்ற இடங்கள்லாம் மழை எப்போ நின்றுட்டு ஆனா முத மழை இங்கதான் பெய்யும் அங்க அதுக்கடுத்துதான் நமக்கு பெய்யும் அவ்வளவுதானே. வடகிழக்கு பருவக்காற்று காலம் நமக்கு ஏன்னா இப்படி இருக்குது காலநிலையா படிச்சிருக்காங்க. குளிர்காலம் சொல்லவே வேண்டாம். நல்லா நம்ம மாநிலங்கள் அதிகம் குளிர் கிடையாது. நம்ம மாநிலங்கள்ல அதிகம் எதுவும் கிடையாது குளிர் கிடையாது. இதே வட மாநிலங்கள் நீங்க போய் பார்த்தா அதிகமாக குளிர் காணப்படும். ஏன்னா குளிர் ஆனால் நமக்கு ஒரு விதமான குளிர்காலத்தை உண்டு. அதுவே மழை குளிரும் மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது மவுசிங்கா சிறப்புஞ்சி போன்ற இடங்கள் அதிகமான மழை பெய்யும். ஆனா மற்ற மாநிலம் அது நமக்கு தேவையான மழை தேவையான நேரத்திற்கு என்னது காலநிலை அழைப்பு பொருந்தி காணப்படுகிறது. அதுக்கு அப்படி என்னது காணப்படுகிறது. தென்மேற்கு பருவக்காற்று தளம் இந்த தெற்கில் இருந்து மேற்கு நோக்கி வீசும் காற்று தென்மேற்கு பருவக்காற்று அப்படிதான் படிச்சோம். அந்த காலத்தை குறிக்கிறது. அந்த மழை வைக்கிறது தென்மேற்கு ஆறு மலையில முக்கியது மழை ஒளியை வைக்கிறது. அதுக்கடுத்து என்னன்னா தமிழ்நாட்டின் மண் வகைகள் உங்களுக்கு தெரியும் நம்ம என்ன பார்த்தோம் செம்மண்ணு கரிசல் மண்ணு பண்டல் மண்ணு சரளை மண்ணு இப்படி எல்லா மண்ணும் பார்த்தோம் அப்படிதானே. அதே மண் வகையில் இருக்கு இது அதே மழையில் வாங்கிறது பண்டல் மண் ஆற்றுப்படுகையில் வந்து இது படியக்கூடிய மண் இது பண்டல் மண். கரிசல் மண் வந்து தீப்பாறைகளினால வந்து படியக்கூடிய மண் இது கரிசல் மண். அடுத்தது செம்மண் வந்து இது இது வந்து என்னது ஒரு சிவப்பு தன்மை உள்ளது. இது வந்து இரும்பு ஆக்சைடு அதிகமாக காணப்படுகிற மண் செம்மண். அதற்கடுத்து என்ன சொல்லப்படுகிறதுன்னா சரளை மண். சரளை மண் வந்து அது வந்து அதிகமான ஆக்சைடு காணப்படுகிற மண். அதுக்கடுத்து என்னதுதான் ஒவ்வொரு மண் இது வந்து என்னது கடற்கரையோரங்களில் காணப்படுகிற மண். நான் இப்படி என்னது அது மண்ணி தன்மை யாருமே நான் சொல்லுறதுதான் இங்க மண் வகைகள் பாடத்தில் நான் சொல்லி கொடுத்தேன் அதே தான் இது அந்த இதுதான் அந்த மண்ணின் தன்மைகளை கொண்டது. அதற்கடுத்து இப்ப என்னது பார்க்க போறோம்னா மண் அரிப்பு. மண் அரிப்பு வந்து எப்படின்னா முதல்ல
நான் பார்க்கும்போது ஆற்றோரங்கள நம்ம ஊர்ல அதிகமான ஆற்றுகள் காணப்படும். இப்பொழுது காணப்படாது, ஏன்னா சரியான மரங்கள் இல்ல, மரங்களை எல்லாம் வெட்டிட்டோம். அதனால இருந்து மண் அரிக்கப்படுகிறது, அரித்து எழுப்பது கடற்கரையும் சேர்க்கப்படுகிறது, மண் அரிப்பு அதிகப்படுது. அப்ப மண் அரிப்பு இல்லாம இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, என்ன பண்ணணும், நிறைய மரங்கள் வளர்க்க வேண்டும். இதனால என்னதுன்னா மரங்கள் வளர்க்க வேண்டும் என்று கூறப்படுது. அடுத்தது காடுகள் பத்தி நம்ம பார்க்க போகிறோம். அதான் இயற்கை தாவரங்கள். காடுகள் என்னென்ன இருக்கு, என்னென்ன காடுகள்லாம் இருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச காடுகளை சொல்லுங்க. நான் யாருக்கும் சொல்லி கொடுத்தோம் அந்த காடுகளை நீங்க நினைச்சு பாருங்க, என்னென்ன காடுகள் எனது வெப்பமண்டல பசுமைமான காடுகள், அடுத்தது வெப்பமண்டல காடுகள், மழைக்காடுகள், உங்களுக்கு அடுத்தது பருவக்காற்று காடுகள், வேற வேறு இலையுதிர் காடுகள், வேற மாங்கரோ காடுகள், சதுப்பு நில காடுகள், ஊசி இலை காடுகள், இதெல்லாம் சொல்லி கொடுத்தோம். மழைக்காடுகள் அதே காடுகள் வெப்பமண்டல பசுமைமான காடுகள்னா அந்த இடம் பசுமையான நிறத்தை கொண்டுள்ளது. நான் முதல்ல சொல்லிதான் இருக்கு கேரளாவில், நம்ம கேரளாவில பார்த்தோம் எப்போ போனாலும் அது எப்படி இருக்கும், பசுமையான கலப்பு, ஏன்னா அங்க அதிகமான மழைப்பொழிவை எழுதிருக்கு கொண்டிருக்கிறது. அதனால அந்த இடங்கள்ல இருந்து நம்ம கேரளா ஒட்டி பகுதிகளெல்லாம் அறிந்தது வெப்பமண்டல பசுமைமான காடுகள். மழைக்காடுகள் மழை இருக்கலாம், அதனால மழைக்காடுகள் வெப்பமண்டல. பருவக்காற்று காடுகள், பருவக்காற்று காடுகள்னா இப்ப வந்து சீசன் காடுகள். இப்போ வேப்பமரம் எடுத்துக்கிட்டோம்னா மழை நேரத்துல பச்சை இருக்கும், வெயில் நேரத்துல இலையை உதிர்ச்சிடும், இதெல்லாம் என்னது பருவக்காற்று காடுகள். அடுத்தது மாங்கரோவ் காடுகள், இந்த மாங்கரோவ் காடுகள் வந்து கடற்கரை பகுதிகளில் காணப்படும் காடுகள். நான் சொல்லியிருக்கேன் என்ன காடுகள், அடுத்த வன உயிரினங்கள், வன உயிரினங்கள் நம்ம காலத்துல நம்ம நாட்டுல வந்து எதிர்க்கு நம்ம ரெண்டு மலை இருக்கு, மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, பெரிய மலை. இந்த மலையில நிறைய வன உயிரினங்கள் காணப்படுகிறது. இது வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டின் இப்போ இந்தியாவின் இந்தியாவின் தேசிய விலங்கு எதுனா உடனே சொல்லுவோம் நம்மளுக்கு புலிங்குவான், அப்படிதானே அப்படிதானே பரவாயில்ல மயிலுங்குவோம். அதே தமிழ்நாட்டின் தேசிய விலங்கு தெரியாது, ஏன்னா என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா மாணவர்கள் தமிழ்நாட்டின் தேசிய விலங்கு என்னென்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லணும், சரியா சொல்லுங்க, எனக்கு தேடி கண்டுபிடிங்க. ஏன்னா இப்படி தமிழ்நாட்டின் தேசிய விலங்கு இப்படி பல வன உயிரினங்களை நம்ம பாதுகாக்கணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணா காடுகளை நம்ம என்ன பண்ணக்கூடாது, அழிக்க கூடாது. காடுகளை அழிக்காமல் என்ன பண்ணணும், வளர விடணும் அப்படிங்கிறதா இருந்து காடுகள். அது வந்து அந்த மழை நேரங்கள் அதுக்கு கோடை காலங்கள்லாம் வந்து தண்ணி கிடையாது, அதனால இருந்து காடுகள்லாம் இப்போ என்ன பண்ணாலும் தண்ணி தொட்டிய கட்டி போட்டு அதை தண்ணியை தண்ணி நிரப்பி வைக்காங்க. இப்படி என்னது நம்ம வள உயிரினங்களை பாதுகாக்க வேண்டும். அது மட்டும் அல்லாது இயற்கை பேரிடர்கள் நம்ம நாட்டில் அவங்களுக்கு தெரியும், அதான் அதிக மழை காரணமாக என்ன பண்ணுது வெள்ளப்பெருக்கு போன்ற இயற்கை பேரிடர்கள் காணப்படுகிறது. அதுக்கடுத்து தீ விபத்து, நம்ம தீபாவளி முதலாம் மதுரையில் பார்த்தோம் ஒரு தீ விபத்து, அந்த இரண்டு தீ அணைப்பு வீரர்கள் பலியாகினாங்க. தீ இணைப்பு போன்ற மின்கசிவு, வேற அதிக மழை பொழிவு, வேற வறட்சி, அதுவுமே ஒரு பேரிடர் தான். ஆனால் உணவு கிடைக்கல அப்படின்னா எனக்கு அது ஒரு பேரிடர் தான். ஏன்னா அது மட்டும் அல்லாது சுனாமி, இந்த மாதிரி வேற எரிமலை வெடிப்புகள், இந்த மாதிரி பேரிடர் காலங்கள்லாம் என்னது இயற்கை பேரிடர்கள் வந்து ஏற்படுது. இதெல்லாம் என்னது நம்ம பாதுகாத்து நம்ம ஏற்படுத்துங்க. நம்ம இந்தியா நம்ம வந்து உலகத்துல ஒரு கண்டங்கள், கண்டங்கள்ல ஒரு துணை கண்டம் நம்ம இந்தியா. ஏன்னா ஒரு கண்டத்திற்குள்ள அனைத்து தன்மைகளும் எதுல இருக்குன்னா இந்தியாவில் இருக்கு. மக்கள் தொகை இருக்கு, நிலப்பரப்பு இருக்கு, வேற என்னது இயற்கை அமைப்புகள் இருக்கு. ஆனா ஒரு நாட்டில் உள்ள அனைத்து தன்மை எங்க இருக்கு, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. மக்கள் தொகை இருக்கு, மலைகள் இருக்கு, கடல்கள் இருக்கு, பிணவும் இருக்கு, எல்லா வளமும் இருக்குதுங்க. ஒரு இந்தியாவுக்குள்ள அனைத்து தன்மைகளை கொண்டதுதான் என்னது நம்ம தமிழ்நாடு. இதுதான் எனது தமிழ்நாட்டின் இயற்கை அமைப்பு பிரிவுகள். இதுல எனது வளங்களும் இருக்கிறது, செல்வங்களும் இருக்கிறது, வன உயிரினங்கள் இருக்கிறது, இயற்கை தாவரங்கள் இருக்கிறது, இயற்கை பேரிடர்களுக்கு அழிவுகளுக்கு எல்லாமே இருக்கிறது. ஏன்னா அந்த பாடம் தான் இந்த பாடம் கொடுங்க. சரி மாணவர்கள் இந்த பாடத்தை தெரிந்து கொள்ளுங்கள், ஏன்னா படிங்க, பாடநெறியும் வந்துட்டு போதுங்க. ஏன்னா பள்ளிகளும் விரைவாக திறக்கிற மாதிரியா இருக்கு, ஆனா மாணவர்கள் அனைத்து ஒன்னோட படிச்சு கேள்விப்படுங்க. ஏன்னா நன்றி, வணக்கம்.